வெல்கம் டு ஜஸ் மீடியா நீட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸில் வரக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்காக இம்பார்ட் நோட்டிஃபிகேஷன் எம்சிசி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் நீட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கவுன்சிலிங் டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கு குறிப்பாக சொல்ல போனால் ஆல் இண்டியா கவுன்சிலிங் டிலே ஆகிக்கிட்டே இருக்கு இதுக்கான ரீசன் எல்லாருக்கும் தெரியும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்கில் இருந்துகிட்ருக்கு ஆல் இண்டியா கோர்ட்டாவில் ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகொரி ரிசர்வேஷன் கேஸ் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷனை தான் எம்சிசி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட்ஸ் ஆர் டிசைரிங் டு பார்ட்டிசிபேட் இன் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கவுன்சிலிங்ஸ் ஆர் ஹியர் பை இன்ஃபார்ம் த த ஆஃபீஸ் மெமரோண்டம் நம்பர் ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க டேட்டட் ஜூலை தேர்ட்டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் இஸ் அண்டர் சேலஞ்ச் இன் கேஸ் நம்பர் நைன் சிக்ஸ்டி ஒன் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பிஃபோர் த ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அதாவது இங்கே கேண்டிடேட்ஸ்க்கு சொல்லக்கூடியது என்னென்னா கேஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹியரிங்ஸ் ஆஃப் த ப்ரொசீடிங் ஷால் பி லிஸ்டட் ஆன் சிக்ஸ்த் ஜான்வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த கேஸோட நெக்ஸ்ட் ஹியரிங் கம்மிங் ஜான்வரி சிக்ஸ்த் இருக்கும்னு கேண்டிடேட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த நோட்டீஸோடு சேர்த்து கேஸ் மெமராண்டம் காப்பியும் இன்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் ஓபிசி கேட்டகரிக்கு டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட் ரிசர்வேஷனும் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு டென் பர்சன்ட் ரிசர்வேஷனும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ அகாடமி இயர்லேருந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கேஸ் தான் இப்போ வந்து பெண்டிங்கில் இருந்துட்டுருக்கு உண்டான நெக்ஸ்ட் ஹியரிங் கமிங் ஜான்வரி சிக்ஸ்த் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் டுவென்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் ஓபிசி கேட்டகரிக்குன்னு சொல்லியிருக்கக்கூடியது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில் நான் க்ரீமி லேயரில் வரக்கூடியவங்களுக்குன்னு அதுலையே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ரிசர்வேஷன் போத் நீட் யூஜி அண்ட் பிஜி கேண்டிடேட்ஸ்க்கும் உண்டுன்னு இந்த மெமராண்டமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கேஸ் கொண்டான ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு கவுன்சிலிங் நடக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ இவ்வளோ நாள் நமக்கு கவுன்சிலிங் டிலே ஆகிட்டு இருக்கிறதுக்கான ரீசனும் இது தான் ஸோ இந்த நோட்டீஸ் பற்றியும் இந்த நோட்டீஸோடு அட்டாச் ஆகிருக்கக்கூடிய மெமராண்டம் காப்பி பற்றியும் டீட்டெயில்டாக தெரிஞ்சிக்க எம்சிசியோட அஃபீஷியல் வெப்சைட்டான டபிள்யூ டபிள்யூ டாட் எம்சிசி டாட் என்ஐசி டாட் இனில் போயிட்டு நீங்களே செக் பண்ணி பாருங்கள் இந்த நோட்டீஸில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய மெமராண்டமாக கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் தெரிஞ்சுக்காதவங்க இந்த டீட்டெயில்ஸை தாராளமாக எம்சிசியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எம்பிபிஎஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஜாஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.